நண்பர்களுக்கு வணக்கம். நான் கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா, ஒரு பிக்கப் வண்டிங்க பிக்கப் 1.3 சொன்னார். அந்த வண்டிக்கு ஆடியோ ஃபிட்டிங் பண்ணோம். 4.1 வந்து பண்ணி கொடுத்தோம். அந்த தான் பார்க்குறோம். இது வந்து வண்டி பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் பக்கத்தில் இருந்து வந்துச்சு. ஸோ அவர் ஊர் பேர் சொன்னார், நான் மறந்துட்டேன். நாமக்கல் வளையப்பட்டி பக்கம் ஜம்புமடை அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.1 வந்து கேட்டிருந்தார் வண்டிக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து இதில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பணம் வந்து ஒரு 7000 ரூபா பணம் வந்து என் அக்கௌண்ட்டில் போட்டார். அதுவும் அவர் வந்து ஒரு 2 2 அந்த மாதிரி 2 2 1 3 அந்த மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் வந்து மாட்டிக்கிறதுக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தோம், அப்போ வந்து அவரால் வர முடியல. அப்புறம் வந்துட்டு இடையில் கேட்டப்போ கொஞ்சம் வர முடியலன்னா நான் வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் மறுபடியும் நான் கேட்டிருந்தேன், ஆனால் லேட் ஆகுது, வேணால் உங்கள் அமௌண்ட்டை நான் திருப்பி போட்டுறேன் அப்படின்னா. இல்லை, இருக்கட்டும், நான் வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போது இந்த வாரம் லாஸ்ட் சனிக்கிழமை அன்றைக்கி முந்தா நாள் வந்தார். ஸோ வந்து மாட்டிகிட்டு போனாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா 2 6-inch ஸ்பீக்கர் 1/6-inch பாக்ஸ்லேயும் ஒரு 10-inch சப்வூஃபரு இந்த வண்டிக்கான இந்த வண்டிக்காக அளவில் போட்டதுலேயும் 2 சரவுண்டும் மாட்டி கொடுத்துருந்தோம். இவர் வண்டி வந்து நேரில் வந்தது வந்து பிக்கப்பு வண்டியில் நிறைய மாடல் பார்த்திங்கன்னா 2-3 மாடல் வருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஆனால் பிக்கப்புனாக்க செட்டு மட்டும் அனுப்புகிறோம், இல்லை மாட்டணும்னா வண்டி இருந்தால் அளவு எடுத்து பார்த்து பாக்ஸ் அடித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அவர் நேரில் வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்தார். வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் அவர் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸை வந்து மேலே எங்கேயும் ஸ்க்ரூ பண்ணி மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வண்டியில் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்காக 2 இடம் கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸு. ஸோ அதில் வந்து ரிங்கு வச்சு நம்ம வந்து சரவுண்டு மாட்டியாச்சு, சரவுண்டை வந்து அங்கே மாட்டியாச்சு. ஸ்பீக்கருக்கு ஒரு 1/6-inch பாக்ஸு 2 போட்டாச்சு. அதே மாதிரி சப்வூஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நாங்கள் பிக்கப்புக்காக அடித்து வச்சுருந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னா அவருக்கு அளவு எடுத்து அடிக்கிறதா தான் இருந்துச்சு. பிக்கப் பாக்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அல்ட்ரா ஸ்லீமில். ஸோ அந்த பாக்ஸு ஆல்ரெடி நாங்கள் ரெடிமேடாக வச்சுருந்தோம், அதை எடுத்து வச்சோடனே கரெக்டாக உட்காந்துருச்சு, அதையே மாட்டிக்கிட்டோம். ஸோ வந்தோடனே சீட்டு கழட்டியாச்சு. சீட்டு வந்து கழட்டிட்டால் தான் வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீட்டை கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா ரிங்கு ரெண்டு கட் பண்ணி அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டு ஸ்பீக்கர் வைக்கிற இடத்துல வச்சு முறுக்கிட்டு அதில் வந்து 4-inch ஸ்பீக்கர் அதில் இருந்த அந்த ரெக்ஸினை உரிச்சிட்டு உள்ளே வச்சு பழகை வச்சுட்டு மேலே அந்த ரெக்ஸிலேயே மாட்டிட்டு ஒட்டியாச்சு. ஸோ நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக பண்ணியாச்சு. அது மேலே 2 4-inch ஸ்பீக்கரை மாட்டி கிரில் போட்டாச்சு. ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸ்டாரில் 50W ஸ்பீக்கரு 2, அப்புறம் நம்ம 10-inch சப்வூஃபரு, நம்ம மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ், டபுள் மேக்னெட் சப்வூஃபரு, இந்த சப்வூஃபர் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த சப்வூஃபர் வந்து இதில் போட்டிருக்கோம். அதேமாதிரி பிக்கப்புக்கு பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் நீட்டாக உட்காருது, அந்த பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். செட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட தயாரிப்பு தான். ஸோ இதில் வந்து 7-3-8 கேஎம்எஸோட 7-3-8 வந்து 4 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 4-8 பேரலல் மூலம் யூஸ் பண்ணியிருக்கோம். 2-in-1 V1 யூஸ் பண்ணியிருக்கோம். பஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட்டர் வந்து GR. கேபினெட் நம்ம கேஎம்எஸ் கஸ்டம் மேடு பண்ண 8-inch லென்த் பேக் இருக்கக்கூடிய அந்த கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இந்த கேபினெட், இந்த பேனல், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். டோட்டல் கிட்டாகவே இருக்குது, 4.1 காம்போ கிட்டு. நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான இந்த இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அப்படியே நம்ம கொடுத்துட்றோம். இன்னொன்று, இதில் வந்து யாருக்கும் நம்ம வந்து மாற்றியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நான் என்ன செஞ்சு வச்சு செய்கிறனோ அதே ஸ்பேஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட்டு அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து மெயின் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு மெயின் இதில் வந்து ரிமோட் ஆன் வச்சு வெளியே எடுத்துருக்குறோம். பேட்டரியிலேருந்து டைரக்ட் மெயின் வந்து கன்வெர்ட்டருக்கு போயிடும். ஸோ செட்டுக்கு அங்கே வண்டியில் வந்து மியூசிக் சிஸ்டத்துக்காக ஒரு 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுலேருந்து கீ மெயின், அதாவது சாவி போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய மெயினை மட்டும் எடுத்து ஒரு சுவிட்ச் வச்சு இது கொடுத்தாச்சு. ஸோ சாவி போட்டால் தான் செட்டு பாடும். அப்போது அந்த வோல்டேஜ் வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான முழு ஆம்பியர் பேட்டரியிலேருந்து வந்துடும், வேறு எந்த ஒயரிங்கையும் நம்ம வந்து கை வைக்கலை. ஸோ இதனோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர்கிட்ட நான் வந்தோடனே கேட்டது வந்து எப்படின்னா இவ்வளோ நாள் ஒரு 7000 யாருனே தெரியாத என்னை நம்பி பணத்தை போட்டுட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை, இடையில போட்டு வரணும்னு சொன்ன கூட நீங்கள் இல்லை பரவாயில்ல சொல்லிட்டீங்க, எப்படின்னா நம்புனீங்க அப்படின்னு.
எல்லாம் நம்பிக்கை தானா, நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணு இது பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் நம்பிக்கை தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து கரெக்டாக 100% கரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஊருக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் கூப்பிட்டு கேட்டேன், இங்கேருந்து அவ்வளோ தூரம் ரன்னிங்கில் போயிருக்கீங்க எப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு, நான் ரொம்ப நல்லா இருக்குன்னா எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா 7000 ரூபான்றது சாதாரணம் இல்லை. 7000 ரூபாய் போட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறதெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம வந்து அவர் வந்து டைமு அங்கே வந்துட்டு போகிற அளவுக்கு டைம் செட் ஆகணும், அப்போ தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு போனார். ஆனால் ரெடி செட்டெல்லாம் ரெடி வந்து பண்ணிட்டோம், ஆனால் அவர் வரல, வந்து போகிறதுக்கு டைமிங் செட் ஆகலை. அப்புறம் அந்த செட்டை வேறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு அப்புறம் இப்போ மாட்டியிருக்கோம் நம்ம. ரிசல்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காருது பிக்கப்பில். இந்த பாக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம்.